பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதற்காக, இருந்து வருகிறதற்காக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் நான் உங்களை சந்தித்து வருகிறது எனக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். விசேஷமாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் தேவனுடைய வார்த்தையை ஆயத்தப்படுத்தும் போதும், உங்களுக்காக பிரசங்கிப்பதற்காக ஜபத்தோடு நிற்கும் போதும், இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் போது அதை மிகுந்த நடுக்கத்தோடும் பயத்தோடும் பக்தியோடு நான் அதை உச்சரிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தை சாதாரணமானது அல்ல. ஆமேன். கடைசி காலங்கள், கொடிய காலங்கள், கர்த்தருடைய வருகையின் காலங்கள். ஆகவே இந்த நாட்களில் இந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து அதை தேவ ஜனமாகி என் ஜனங்களுக்கு நீ இதை சொல்லு என்று சொல்லும்போது மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த சுவிசேஷ வசனத்தை நான் சொல்லுகிறேன். கேட்கிற நீங்களும் அதே போல் பயத்தோடு நடுக்கத்தோடும் கேட்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லார் கண்களை மூடி தலையை தாழ்த்தி, பரிசுத்த ஆவியானவரே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, ஆதி ஆகமத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல ஆரம்ப காலங்களில் ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடினவர் இப்பொழுது எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீரே. அதை நினைத்து நாங்கள் உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லாரங்களோடு கூட சேர்ந்து சில நிமிஷ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதி செலுத்தி அவருக்கு ஆராதனை செய்வோமா? ஜீவ தண்ணீரே தாகம் தீர்க்கும் மூட்டே ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும். ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும். வாரும் தூய உயர்த்தி சொல்லுவோம், பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். வல்லமையால் என்னை நிறைத்து நீ ஆளுகை. மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நான் தொடர்ந்து பல வாரங்களாக கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் அவருடைய தெய்வீக நடத்துதலின்படி ஆவியானவருடைய செயல்பாடுகள் அல்லவிட்டால் ஆவியானவருடைய கிரியைகள் என்ற தலைப்பில் தொடர்ந்து உங்களுக்கு இந்த அரை மணி நேரத்தில் அவருடைய வார்த்தையை நான் உங்களுக்காக பகிர்ந்து கொண்டு ஜெபித்து வர கர்த்தரி மட்டும் உதவி செய்தார். இன்றைக்கு நான் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய அவசியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பரிசுத்தாவியானுடைய வல்லமை, பரிசுத்தாவியானுடைய அவசியம், அவருடைய வல்லமை நம்ம ஏன் பெறணும், அதனால் நமக்கு கொடுக்கிற தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்தான் தொடர்ந்து நான் சமீப வாரங்களிலே பேசிக்கொண்டு வருகிறேன். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தான் உங்களோடு பேசுகிறார் என்ற எண்ணத்தோடு வேத வசனத்தை திருப்புவோமா? ரோமர் எழுதின நிருபம் 7 அதிகாரத்தை திருப்பி 22 முதல் வாசிக்க கேட்போம். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற
வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அடுத்த வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனிதன் நான் சொல்லுகிறவர் பெரிய ஊழியக்காரன். அதாவது தேவனை சந்தித்தவர், முகமுகமாய் சந்தித்தவர், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இயேசு ஜீவிக்கிறார் என்று திருஷ்டாந்தப்படுத்தி காட்டினவர், ஆண்டவருக்காக பல பாடுகளை பட்டவர், அநேக சபைகளை உருவாக்கினவர். ஒரு சபை எப்படி இருக்கணும், ஊழியர்கள் எப்படி இருக்கணும், எதை நம்ம பேசணும், எப்படி பேசணும் என்ற அருமையான சத்தியங்களை தேவனிடத்திலிருந்து கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அதை கடிதங்கள் மூலமாக பரிசுத்தவான்களுக்கு எழுதி அதன் நிமித்தம் உண்டான நிருபங்கள் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது அல்லவா? இந்த நிருபங்களெல்லாம் எழுதின ஒரு பெரிய தேவ மனிதர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு நிர்பந்தமான மனுஷனாக இருக்கிறேன். அந்த வார்த்தையை பாருங்கள், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? ஏன்னா 23 அவர் சொல்லுகிறார், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம் என் அவயங்களில் இருக்கிறத நான் பார்க்குறேன். அவயங்கள் என்றால் சரீரத்தின் உறுப்புகளில் இருக்கிறத நான் பார்க்குறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை என்னுடைய சிந்தையில் இருக்கிறத பார்க்குறேன். அது என்ன செய்கிறது என்றால், அவர் சொல்லுகிறார், அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. ரொம்ப முக்கியமான சத்தியம், நீங்கள் கவனிக்கணும். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டால் ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பின் அனுபவம்னா என்ன? இயேசு என் பாவங்களை மன்னித்தார், நான் இனி பழைய பாவத்துக்கு போக முடியாது, நான் வந்து ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதன், நான் ஒரு நியூ கிரியேஷன், ஆண்டவர் என்னை புதிதாக என்னை கழுவி இயேசுவின் ரத்தத்தால் கழுவி என்னை சுத்திகரிச்சிட்டாரு, எனக்குள்ளே ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குது, நான் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். ஆங்கிலத்தில் சொன்னால் பார்ன் அகெயின் கிறிஸ்டியன், ஒரு புதிதாக மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன், அதுக்கு பேர் தான் ரட்சிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அது ஒரு படி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது இந்த அனுபவத்துக்கு வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பெரிய ஊழியக்காரராக மாறி தேவனுடைய வல்லமையும் கிருபையும் பெற்றவர். சொல்கிறாரு, என் அவயங்களில் ஒரு பிரமாணம் போராடிக்கிட்டே இருக்குது. அது என்னன்னா, அது வந்து என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்க கொள்ளுகிறது. அதாவது ஆவியும் பாவமும் உலகமும் மாமிசமும் ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆவியும் போராடுகிறது எனக்குள்ள. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி போராட்டத்தின் நடுவே போய்கிட்டு இருப்பீங்க. நான் ரட்சிக்கப்பட்டது உண்மை, மனம் திரும்பினது உண்மை, ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மை, அவருடைய பிள்ளையாக நான் வாழ்கிறது உண்மை. ஆனால் என்னை சில ஆண்டு காலமாகவே என்று சொல்கிறத விட பல ஆண்டு காலமாகவே என்னை பின்தொடர்ந்து வருகிற அந்த பழைய பாவம் என்னோடு கூட போராடி கொண்டே இருக்கிறது, அதிலிருந்து எனக்கு ஜெயிக்க எனக்கு முடியல அப்படின்னு அவர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையினால அது ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. அதாவது எல்லாரோடையும் மனம் திறந்து இருக்கிறதை இருக்கிறதாக பேசி நம்ம வந்து ஒளிவு மறைவில்லாமல் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக குற்றமற்றவர்களாக வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ இது எப்படி வாழ முடியும், இதெல்லாம் முடியுமா? நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அது என்னால் முடிய மாட்டேங்குது. ஏதாயும் ஒரு பாவ போராட்டம் எனக்குள்ள இப்படி இருந்துக்கிட்டு தான் இருக்குது என்று நீங்கள் சொல்வீர்களே என்றால், இந்த தேவ மனிதனும் இப்படி தான் சொல்லுகிறார். 24 சொல்கிறார் பாருங்கள், நான் யார்னா, நிர்பந்தமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மனுஷன், யார் என்னை விடுதலையாக்குவார்?
இந்த பாவ சரீரத்திலிருந்து, இந்த மரண சரீரம், யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ஏற்கனவே விடுதலை ஆக்கப்பட்ட மனிதன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதே நீங்கள் கூட ஒரு காலத்தில் விடுதலை ஆக்கப்பட்டீங்க, கர்த்தருக்குள்ளே வந்துட்டீங்க, பைபிளை நேசிக்கிறீங்க, ஊழியம் கூட செய்கிறீங்க, ஆண்டவரை அதிகமாக அன்பு கூறுறீங்க, எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் சில போராட்டங்கள் உங்களோடு போராடி போராடி உங்களை மேற்கொண்டு வளர விடாதபடிக்கு உங்கள் தலையில் கொட்டிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், உங்களை அழுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீங்கள் போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை தரப்போகிறார். ரோமர் 7 தான் நம்ம இந்த 22, 23, 24 ஆகிய 3 வசனங்களை நம்ம வாசித்தோம். இப்போ நீங்கள் வாசிக்க வேண்டிய அடுத்த வசனம் என்ன தெரியுமா? 8 வாருங்கள். 8 வசனத்தை வாசியுங்கள். வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவினாலே, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிருச்சு. அப்போ யார் என்னை விடுதலையாக்குவார் என்ற ஒரு கேள்வியை கேட்டவர் 8 வரும்போது அவர் நான் விடுதலை ஆயிட்டேன்றாரு. எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலே இந்த பாவ பிரமாணத்திலிருந்து எப்படி நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டீங்க, உங்களை பின்தொடர்ந்து வருகிற பாவ சோதனையை எப்படி மேற்கொண்டீங்கன்னு கேட்டால் அவர் சொல்லுகிறாரு, ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது. அதுதான் ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணம் அப்படின்னா என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகம். பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மை விடுதலையாக்குகிறது. விடுதலையாக்குகிற அபிஷேகம் தான் பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம். அதாவது கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்குதான் விடுதலை உண்டு. அப்போ பரிசுத்தாவியானுடைய அத்தியாவசியத்தை பாருங்க, அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தை பாருங்க. அபிஷேகம்லாம் எனக்கு எல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பெந்தேகோஸ்தே ஆட்கள் தான் அதெல்லாம் பேசுவாங்க, அதான் அவங்க சொல்லிடுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லையே. நம்ம இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலையா? இத்தனை வருஷம் நான் வந்து இயேசப்பாவை நேசிக்கிறேன், கத்திரனை ஆசீர்வதிக்கலையா? இத்தனை வருஷம் நான் வந்து ஊழியம் செய்கிறேன், கத்திரனை உயர்த்தலையா? அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தினால் நீங்கள் அனுதினமும் நிரப்பப்படும்போது இந்த உலகத்தின் ஆவிகள் அவ்வப்போது வந்து உங்களை தாக்கி உங்களுடைய உள்ளான மனுஷனை கரப்படுத்தி உங்கள் ஜப ஜீவியத்தை மட்டுப்படுத்துமென்றால் வெளியே ஒன்றும் தெரியாது. அந்த அந்த மனதின் பிரமாணம், அந்த மைண்டு தான் போராடும், மைண்டு தான் போராடும். நான் நேற்று ஒரு சகோதரன் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அதாவது ஒரு ஊழியம் செய்கிற மனைவி தன் கணவரை பார்த்து கணவரை பற்றியே சொல்கிறாங்க, இவர் பைபிள் வாசிக்கிறதே இல்லை, ஜெபம் பண்ணுறதே இல்லை, ஆனால் பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்றாங்க. ஒய்ஃபே சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிப்பு கிடையாது, பர்சனல் மெடிடேஷன் கிடையாது, பர்சனல் ப்ரேயர் லைஃப் கிடையாது, தனித்து போய் கதவு மூடி கண்ணீரோடு ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழக்கம் போல் மக்கள் வராங்க, பிள்ளைகள் பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, இவர் வந்து ஏதோ ஒரு வசனத்தெல்லாம் சொல்லி சத்தம் போட்டு பேசி அது ஏதோ ஒன்று அந்த நேரத்தில் முடிச்சுட்டு அனுப்பிடுறாரு அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்பீங்க, இது எப்படி முடியும்னு? ஐயா, வழக்கமாக பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ஏதோ ஒரு வசனத்தை சொல்லி பேச முடியும், ஆனால் அங்கே தேவனுடைய கிரியை வெளிப்படாது. அங்கே ஜனங்கள் வந்து பாஸ்டர் அல்லது என்னை பார்த்து சகோதரனே இன்றைக்கு இந்த வார்த்தை என் உள்ளத்தை குத்துது, நான் வந்து இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறேன், எனக்காக தான் இன்றைக்கி ப்ரீச் பண்ணீங்க, இன்றைக்கி வீட்டில் என்ன நடந்ததோ அதை தான் இன்றைக்கி நீங்கள் இங்கே சொன்னீங்க பாருங்கள், அதுதான் தேவனுடைய வல்லமை, அதுதான் தேவன் கிரியை செய்கிறதுக்கு அடையாளம். அப்போ இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னென்னா, இது ஒரு பாவம் நிறைந்த உலகம், சிற்றின்பங்கள் நிறைந்த உலகம், இச்சைகள் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில்
நம்ம வந்து போராடுகிறோம். அனுதினமும் பரிசுத்தத்துக்காக ஜப வாழ்க்கைக்காக தேவனுடைய தேவனோடு நடக்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம போராடணும். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. இந்த வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு எனக்கும் எப்பவும் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஆவியின் மண்டலத்தில் எதாயிலும் ஒரு பாவ சோதனையில் பிசாசு சிக்க வைப்பான். எதாயிலும் ஒன்று பண்ணி நம்முடைய ஜப ஜீவியத்தில் தான் முதல்ல கை வைப்பான். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேவ பிள்ளை விழுந்து போகிறான் என்றால் அவனுக்கு ஜபம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், ஆனால் அவனால் செயல்படுத்த முடியாது. செயல்படுத்த முடியாது. நம்ம இந்த வாரம் ஃபாஸ்ட் பண்ணி தனியாக போய் ஜெபம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆனால் கடைசியில் அன்றைக்கி எதாயிலும் சோதனை பிசாசு கொண்டு வந்துடுவான், அல்லது எங்கேயா ஃபங்க்ஷன் அல்லது எதாவது ஃப்ரெண்ட்ஸு அதாவது பிசாசுனால் வந்து பிசாசு உடை அணிந்து கொண்டு வரமாட்டானே, எதாயிலும் ரூபத்தில் வந்து நம்முடைய உபவாச நாளை அவன் கெடுத்துருவான், ஜப நேரத்தை எடுத்துருவான். அப்போ ஜபம் குறைய குறைய, அவரோடு பேச்சு குறைய குறையன்னா அவருடைய கிருபையை நமக்குள்ளே குறையும். அப்புறம் பைபிள் வாசிப்பு குறையும். பைபிள் வாசிப்பும் ஜபமும் தான் ஒரு தேவ பிள்ளையை தேவனோடு கூட இணைத்து, தேவனோடு கூட இணைந்து ஓட வைக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த வசனம் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்போ இயேசுவின் ரத்தம் பாவத்தை கழுவும் சுத்திகரிக்கும்லாம் சொல்லியிருக்க, அது உண்மை. அதாவது நம்முடைய பாவங்கள், ஏற்கனவே செய்யப்பட்ட பாவங்களை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் இரத்தத்தால் நம்ம கழுவி சுத்திகரிச்சிட்டாரு. உடனே அடுத்த நிமிஷமே நம்ம பரலோகத்துக்கு போயிட்டோமா? இல்லையே. இந்த உலகத்தில் வாழ்கிறோம், பாவம் நிறைந்த உலகம். இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் இருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுது இல்லை. அடுத்தது இப்பிரபஞ்சத்தின் அந்த அந்தகார லோகாதிபதி அப்படின்னு பைபிளில் சொல்லுது. இப்பிரபஞ்சம்னா உலகம், உலகத்தின் அதிபதி வருகிறான். இயேசு சொல்லார், ஒரு நாள் ஒரு முறை சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். ஆனால் அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது, என்கிட்ட ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வழிப்போக்கன் போகிறான் அப்படின்னா, அங்கே ஒரு திருடன் நின்று வழி மறித்து இருக்கிறதெல்லாம் கொடு அப்படின்றான். என்ன வேணால் பண்ணிக்கப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைண்ணா, சரி ஓடிப்போ அப்படின்னு விரட்டி விட்டுருவான். அவங்ககிட்ட ஏதாவது நகை பணம் உள்ளே வச்சுருந்தான்னு வைங்க, ஐயோ சார், ஐயோ விட்டுரு விட்டுருன்னு கெஞ்சக்க வேண்டியது இருக்கும். அப்போது இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடிகிறது? இந்த உலகத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை செய்யணும். அந்த ஜெயம்தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்புறம் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிறதும் ஜெயம்தான். அந்த விக்டோரியஸ் லைஃப் தான் ரொம்ப முக்கியம். அதான் ஆண்டவர் சொல்ல, காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுக்குற சத்தியத்தின்படி இந்த ஆவியின் பிரமாணம்தான் நம்மை இந்த பாவ மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும். 8:5 நீங்கள் வாசித்து பாருங்க. 5 அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவங்க ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க. அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மைண்டில், இந்த மைண்டு தான் நீங்கள் பைபிளை தரவாக வாசித்து பார்க்க பார்க்க பார்க்க, அதாவது சிந்தை, தமிழ் அழகான வார்த்தை சிந்தை, ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் மைண்டு. இங்கே பாருங்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவங்க மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறாங்க. மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறவங்க தான் மாம்சத்தின்படி நடப்பாங்க. ஆவியின்படி நடக்கிறவங்க எப்படி, என்ன, அதாவது ஆவிக்குரியவைகளையே சிந்திப்பாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணலாமா? நம்ம தனித்து போய் ஒரு ஃபாஸ்ட் பண்ணலாமா? அல்லது இன்றைக்கு அதிகாலையில் எழும்பி தேவனுக்கு முன்பாக நிற்கலாமா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுறதுனா எப்படி? பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவர் என்று இந்த ஊழியர் வாரம் வாரம் பேசுகிறாரே, அப்போ இந்த பரிசுத்தாவியானவருடைய நடத்துதலை எனக்கு தரணுமே, ஆவியானவரே இப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும். இதுதான் ஆவிக்குரியவங்க பேசுறது. ஆவிக்குரியவங்க கிட்ட போயிட்டு, சினிமா பார்க்க வரீங்களா, நாங்கள் வந்து அங்கே ஊர் சுத்த போகிறோம் வரீங்களா அப்படின்னா, அவங்க வந்து அவங்க அதெல்லாம் உடன்பட மாட்டாங்க, உடன்பட மாட்டாங்க. அதாவது மாம்சத்துக்குரியவங்க, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, மாம்சத்தின் சிந்தை, அடுத்த வசனம் பாருங்கள், மரணம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். மாம்ச சிந்தை மரணம்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாம்சத்து இந்த இந்த சிந்தையில் எப்போவுமே இந்த ஃப்ளஷ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த ஆவி இருக்கிற உள்ளான மனுஷன் அவன் செத்தே போயிடுவான்.
மழுங்கி போயிட்டான்னு சொல்கிறாங்கள்ல, அவனை திருத்த முடியாது பாவன், மழுங்கி போயிட்டான் பாவன், அவனுக்கு ஒரு பாவ உணர்வே கிடையாது, எவ்வளோ சொல்லியும் கேட்கலன்றாங்கள. அந்த அவன் அந்த அவனுடைய அந்த ஆத்துமா அறிவில்லாமல் போயிடும், அறிவில்லாமல் போயிடும். அதனால் இந்த கடைசி காலத்தில், அதாவது எப்போது நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கத்தக்கதாக, ஆவியின் சிந்தை உடையவர்களாக இருக்கத்தக்கதாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே நம்ம நிரப்பப்படணும். இப்போ கடைசி ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் சொல்கிறபடி நான் என்றைக்கும் அபிஷேகம் பெற்றுட்டேன், ஆனால் இதிலிருந்தெல்லாம் எனக்கு விடுதலை இல்லையே. நீங்கள் சொல்கிற மாதிரி என்றைக்கும் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையெல்லாம் பேசுவேன், இன்றைக்கு கூட பேசுவேன், இப்போ கூட பேசுவேன், ஆனால் எனக்கு அது இதிலேருந்து ஒரு டெலிவரன்ஸ் இல்லையே, பர்மனண்ட் டெலிவரன்ஸ் இல்லையே. நல்ல கேள்வி உங்கள் உள்ளத்தில் எழும்பியிருக்கிறது. அதுக்கு விஷயம் என்னன்னு கேட்டால், சிம்சன் மேலேயும் அனாயிண்டிங் இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயாதிபதியாய் தெரிந்து கொண்ட சிம்சன் மேலே பலத்த அபிஷேகம் வந்து இறங்கினது. ஆனால் சாத்தான் அவரை தந்திரமாக வலையில் விழத்தக்கிறதுக்கு பயங்கரமான ஒரு டெக்னிக்லாம் கையாண்டான். கையாண்ட போது இந்த சிம்சன், அதாவது தன்னுடைய பலன் அவனுடைய முடியில் இருக்குன்னு தெரிந்தும் அவன் வந்து அசுத்தாவி அவனை நயவஞ்சகமாய் பேசும்போது அந்த பலத்தின் ரகசியத்தை அவன் சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லிட்டான். ஏன்னா அவன் அந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டான் பாருங்கள். சத்துருவினுடைய ஏரியாவுக்குள்ளே போனான்னா அந்த ஆளுகைக்குள்ளே போயிடுவான், அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே போயிடுவான், அவனுடைய சிந்தையெல்லாம் அதுக்கேற்ற மாதிரியே மாறிடும். அதனால்தான் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது நல்லது. இந்த காலத்தில் எதுக்கெடுத்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் 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 தான், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க, வெரி குட். ஆனால் நீ பழகுகிற நபர் எந்த ஆவி உடையவன், அவனுடைய ஸ்பிரிட் எதில் இருக்குது, அவனுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணும். அந்த ஸ்பிரிட்டு தான் உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகும், கனெக்ட் ஆகும். எப்படி ஒரு குடிகாரன் இன்னொரு சாதாரண மனிதனை குடிகாரனாக மாற்றுகிறான், எப்படி ஒரு ஸ்மோக்கர் இன்னொருத்தனை ஸ்மோக் பண்ண வைக்கிறான், அவங்க கூட சேர்ந்து சும்மா ஸ்மோக் பண்ணி இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது அப்படி ரெண்டு மூணு நாள் சொல்லி கொடுக்க, மூணாறு நாள் தன்னாலேயே அது வந்துடும் பாருங்க. எப்படி பாட பாட பாட்டு வருது இல்லை, எல்லாருமே பிறக்க தாயின் கருவியில் உருவாகி வெளியே வரும்போதே பாடகர்களாக வந்தாங்களா, அல்லது எங்களை மாதிரி பிரசங்கியார்களை மாதிரி நாங்கள் வந்தோமா, இல்லையே. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த காரியத்தில் நம்ம வல்லவர்களாய் மாறுறோம். அந்த மாதிரி தேவன் சொல்லாத தேவன் விரும்பாத நண்பர்களோடு கூடுவாரோடு கூடும்போது, அதாவது தேவையில்லாதவர்களோடு நம்ம பயணிக்கும் போது அந்த ஸ்பிரிட் வந்து அப்படியே நம்மளை பொசஸ் பண்ணிடும். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம மிகுந்த கவனத்தோடும் இந்த பூமியில் வாழணும். அப்போ இதுக்கு தான் ஆவியானவருடைய அபிஷேகம் உள்ளே இருக்கணும், நம்பர் ஒன். நம்பர் டூ என்ன தெரியுமா, அனுதினமும் ஆவியானவரோடு பேசணும். வீட்டை விட்டு கிளம்புறீங்க, ஆவியானவர் உங்களுக்கு சித்தம் இல்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது, என்னை நீங்கள் தடுத்து போட்டுருங்க, என் ஃபோனில் சித்தம் இல்லாத ஆட்களோடு நான் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, ஆமேன், என்னை ஆளுகை பண்ணுங்க ஆவியானவரே அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க அடிக்கடி டங்ஸில் அந்நிய பாஷையில் தனித்து பேசிக்கிட்டே இருக்கணும். கூட்டத்தில் பேசுகிறதெல்லாம் வேறு விஷயம், கூட்டத்தில் பேசுகிறது ஊழியத்தில் பேசுகிறதா அது வேறு, ஆனால் தனித்து தேவனோடு கூட பேச 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 தான் நாமாகவே ஏதாயும் ஒரு துரதிருஷ்டவசமாக போய் தற்செயலாக மாட்டிக்கிட்டால் கூட ஆண்டவர் நம்மளை தப்பிச்சோம் பிழைச்சோம் வெளியே தூக்கிட்டு வந்துடுவார் பாருங்கள், வெளியே தூக்கிட்டு வந்துடுவார். இப்போ பேதுரு அவர் அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பான்னு சொன்னது உண்மை தான், ஆனால் அந்த பேதுரு 120 பேர் மே மாடியில் அவரும் போய் அங்கே அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணதுனால 10 நாளாக காத்து கிடந்ததுனால அந்த அனாயிட்டிங் அவர் மேலே இறந்ததுனால பழைய வாழ்க்கையெல்லாம் அடிபட்டு போச்சு. பழைய வாழ்க்கை அதே போல தானே தோமா, தாமஸ் அவருக்குள்ளே டவுட்டிங் தாமஸாக இருந்தார்ல, ஆனால் அவரும் அந்த அபிஷேக கூட்டத்தில் இருந்ததுனால பழைய வாழ்க்கையெல்லாம் அடிபட்டு போச்சு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழவைகளெல்லாம் ஒளிந்து போயின. ஜெபம் பண்ணலாமா? இப்போ நம்ம உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆமாம், பாவ மரணம் என்பவைகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறது ஆவியின் பிரமாணம். இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய ஸ்பெஷாலிட்டியே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? நீ சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு புது பலனை தருவாராக. இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்க போகிறேன்,
உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எழுப்புதல் அடையணும்னு நாங்கள் ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம், தேவனை நோக்கி ஜெபிப்போம். கண்ணை மூடி பாரத்தோடு எல்லாரும், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுத்துறேன்ப்பா, என்னை தாழ்த்துக்கிறேன்ப்பா, அப்பா ஒரு விசை கூட நம்முடைய ரத்தத்தால் கழுவி என்னை சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லை, நான் ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகம் வேணுமப்பா. வார வாரம் இந்த செய்தியை நான் கேட்குறேனே, எனக்கு ஆவியின் வல்லமை தாங்க, அந்த ஆவியின் அனுக்கிரகம் எனக்கு உண்டாவதாக. ஆவியானவரே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் அந்த கிருபை எனக்கு தரும்படி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, தகப்பனே, இப்பொழுது உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் என்னோடு சேர்ந்து எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்களோ அவர்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி தேவ பிரசன்னத்தினால் அவர்களை ஆட்கொண்டு ஆண்டவர் அவர்களை பலப்படுத்துங்க. ஒரு மன வலிமையை தாங்க, சமாதானத்தை தாங்க, தைரியத்தை தாங்க, இச்சை அடக்கத்தை தாங்க, ஒரு புதிய பலனை தாங்க, ஒரு உயிர் மீட்சியை தாங்க. சமாதானத்தின் தேவன் தாமே இவருடைய வீடுகளுக்குள்ளே அப்படியே தங்கி இருப்பீராக. இந்த வீடு ஒரு ஜப கூடாரமாய் மாறுவதாக. பின்னானவைகளை மறப்பார்களாக, முன்னானவைகளை நாடி ஓடுவார்களாக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எல்லா கடன், கஷ்டம், வியாதி, துன்பை, வறுமை எல்லாமுடைய பிள்ளைகளை விட்டு வெளியே போகட்டும். புதிய என்னை அபிஷேக தைலத்தால் உடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆவியின் வரங்கள் ஒன்பதையும், ஆவியின் வரங்கள் ஒன்பதையும், ஆவியின் கனிகள் ஒன்பதையும், நொறுங்குண்டதோ நறுங்குண்டதோ நிலை வர இருதயம் தந்திடுமே. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் நிலை வர இருதயம் தந்திடுமே. அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும். சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும். தகப்பனே, இந்த இரவெல்லாம் உடைய பிள்ளைகளோடு உடைய பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.